அண்ட் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கொச்சின்லேருந்து எடுத்துருக்கேன். டேட் வந்து நவம்பர் 16 ஆகிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் நைட் வந்து திருச்சி டு கொச்சின் வந்து ஒரு கார் ஒன்று எம்டியாக வந்தனால ஸோ இதோட நமக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. இங்கே வீடும் நமக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் டே டைமில் இருக்க ஸ்பேர் டைமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கொச்சின் அப்படின்றது தான் பிளான். ஒரு 1 வீக் வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ என் கூட வந்து மௌனியனை வந்திருக்காரு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் எந்த பைக்கில் இங்கே வந்து போக போகிறோம் அப்படின்னா ஹோண்டா ஆக்டிவா. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த பைக் வந்து ஜென்ரல் செக்அப் விட்டுட்டு அப்படியே பிரேக் சேஞ்ச் பிரேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லணும். அப்புறம் வந்து ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணும். அது மட்டும் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து மாஸ் பண்ணலாம். சேனலுக்காக ஒரு சில அப்கிரேட்லாம் பண்ணியிருக்கிறேன். அண்ட் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அங்கங்கே முடிஞ்சால் அப்படி இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2500 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ளஸ் அதுக்கு மேலே போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி இருந்தவங்களுக்கும் புதுசாக வந்தவங்களுக்கும் இனிமேல் வரப்போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கொச்சினை பற்றி முடிஞ்சளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கேமரா குவாலிட்டி அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ மௌனியனையும் பைக்கையும் வந்து நான் காட்டுறேன். இப்போ இவர் தான் வந்து மௌனியனா, அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. கந்திக்கோட்டை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு. இதுதான் வந்து நெக்ஸ்ட் 1 வீக்கு நம்ம பைக்கு. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கு வந்து நமக்கு அந்த ஆக்டிவா தான் பைக்கு. ஸோ அது வந்து மெக்கானிக் வர சொல்லியாச்சு. சர்வீஸ் செட் பண்ணிட்டு இன்றைக்கி எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஸோ முடிஞ்சால் ஏதாவது பக்கத்தில் ஏரியா கவர் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து வீட்டிலேருந்து கிளம்பி பீச் நமக்கு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூலக்குழி அப்படின்னு சொல்லிட்டு. கேரளாவில் வந்து மாஸ்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே போட்டிருக்காங்க. மாஸ்க் இல்லாமல் போனோம் அப்படின்னா நம்மளை தான் தனியாக பார்க்குறாங்க. அதனால் நானும் மாஸ்க் போட்டு பிளாக் பண்ணிட்டுருக்குறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்டே ஒரு பீச்சு, பைக்கு சர்வீஸ் விட்டாச்சு. அதான் இங்கேருந்து அப்படியே பீச் வாக்கிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். நான் அங்கே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு 3.1 கிலோமீட்டர்ஸில் வந்து ஃபோர்ட் கொச்சி. ஸோ அது இங்கே கொஞ்சம் ஃபேமஸு. ஸோ அதுதான் பை வாக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் வந்து ரொம்ப இருக்குது நமக்கு. நான் போர்ட் கொச்சி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கிளைமேட்டும் வந்து பயமாக வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு 2 மணி போல் மழை பெஞ்சிச்சு. ஸோ அதில் இருந்து கிளைமேட் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஸோ ஒரு வாக் போடுறதுக்கும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து போர்ட் கொச்சின்னு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த சைடு போகணும். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு அதுக்கு முன்னாடியே வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ புறாலாம் இங்கே விளையாடிட்டு இருக்குது. ஸோ நான் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு டைம் லேப்ஸ் அப்படி இல்லைன்னா அழகான விஷயங்கள் கவர் பண்ணுறேன். இங்கே வந்து மாஸ்க் ஆனால் ரொம்பவே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. யாருமே வந்து ஒரு செகண்ட் கூட கழுத்தில். ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வருவாங்க, ஜஸ்ட் வந்து கண்டுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட இல்லை, எல்லோரும் போட்டே தான் இருக்கிறாங்க. இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்தால். ஸோ நல்ல ஒரு லோன்லியான பிளேஸு, க்ரௌடு இல்லை, ஒரே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க அவ்வளோதான். இது இல்லாமல் அந்த சைடு வந்து ஒரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது. இப்போ அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம. எனக்கு வேறு ரொம்ப நாள் ஆச்சு ப்ளாக் பண்ணி, திடீர்னு எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் சும்மாவே வைக்கப்படுவேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து ஒன்றுமே கிடையாது, எல்லாம் க்ளோஸில் இருக்குது. ஒரு சில ஷாப்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த போர்ட் கொச்சி வந்து இங்கே வியூ பாயிண்ட் மாதிரி அங்கங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபேமிலியோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே குப்பை பயங்கரமாக கிடக்குது, பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ரொம்ப இருக்குது. சில இப்போ வந்தது தான் வந்து போர்ட் ஃபெரி அப்படின்னு சொல்லிட்டு, கங்காவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சார்ஜ், ஆனால் ப்ரைஸ் எவ்வளோண்ணா டிக்கெட்டு? டிக்கெட் எவ்வளோ இருக்கு? 3 ரூபா. 3 ரூபா வந்து டிக்கெட் ப்ரைஸு. ஆக்சுவலாக லாஸ்ட் கம்பர் நம்ம தான் லாஸ்ட்டாக இருந்தோம். இப்போ போயிட்டு இந்த கார்டில் வந்து சாப்பிட்டுட்டு, ரெஸ்டாரண்ட் நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு
ரிட்டர்ன் வந்து இதே மாதிரி ஒரு ஃபெரியில போலாம் ஃபெரி க்ளோசிங் டைம் வந்து 8:40 வரைக்கும் இருக்கு வந்து 6:00 ஆகுது இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஒரு 3:00 போல இங்க இருந்து கிளம்பி வாக்கிங் மாதிரி போனும் ஒரு 4 போல அந்த ஃபோர்ட் கொச்சின் வந்து ரீச் ஆயிட்டு அங்க இருந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபோர்ட் கொச்சில இருந்து ஃபோர்ட் விப்பின்க்கு வந்து அந்த போட் ஃபெரி எடுத்தோம் சோ அது வந்து ஒரு 3 ரூபாய் ஒரு பர்சனுக்கு வந்து டிக்கெட் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் தான் அது வந்து ஒரு ரைடு மாதிரி இந்த கரையில இருந்து அடுத்த கரை வரைக்கும் போவாங்க அதுலயே நாங்க ரெஸ்டாரன்ட் இருக்கான்னு பார்த்தோம் சோ அங்கட்டு எதுமே ரெஸ்டாரன்ட்ஸ்ல ஓபன்ல கிடையாது சோ ஃபோர்ட் கொச்சில கூட கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா நிறைய இருக்குது பட் ஃபோர்ட் விப்பின்ல சுத்தமாவே இல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வீட்டுக்கே போயிடலான்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் பைக் சர்வீஸ் விட்டது மட்டும் வரும் அதுக்கப்புறம் இன்றைக்கி அவ்வளோதான் டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளையிலேருந்து ஆக்டிவாவில் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணல அது இனிமேல் தான் பண்ணோம் இந்த வீடியோ அதோ இதோட முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பை டேக் கேர் நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து மீட் பண்ணலாம்